بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي إلى دارمي تايمار غلي سغود جنن جريور السلام عليكم ورحمة الله وبركاته எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு முஸ்லிம் பெண்களும் மூட நம்பிக்கையும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் லா இல்லல்லா என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆறு விடயங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஆமன் பில்லா என்று ஆரம்ப கல்வியை எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன் ஆமன் துபில் ஈமான் கொள்ளுதல் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கை என்பது ஈமான் நம்பிக்கை கொள்வது ஈமான் மூட நம்பிக்கை என்றால் ஒரு செயல் இது வந்து அதிகமாகவே வேறு உண்டு இருக்கும் பெண்கள் மூழ்கி இருப்பார்கள் தடை கற்களாக இருக்கின்ற விடயங்கள் தான் இந்த மூட நம்பிக்கைகள் இது ஆண்களிடத்திலும் இருக்கும் மூட நம்பிக்கைகள் ஆண்களிடத்திலும் இருக்கும் என்றாலும் எங்கள் முஸ்லிம் பெண்கள் அல்லாவை ஈமான் கொண்ட அல்லாவை ஒரே இறைவன் தான் எல்லா சக்திகளும் அல்லாவால் படைக்கப்பட படைக்கப்பட்ட எந்த மனிதருக்கும் அல்லாவுடைய சக்தியோ அல்லாவுடைய பண்புகளோ இல்லை என்று ஈமான் கொண்டுவிட்டு விட்டு அல்லா அல்லா அல்லாவுடைய இடத்தில் அல்லாவுடைய அடிமைகளை அல்லாவுடைய பண்புகள் இருக்கின்றன என்று நம்பக்கூடிய கூடிய அளவுல ஈமானை நாசப்படுத்தக்கூடிய இணை வைத்தல் என்ற காரியத்துக்கு செல்லக்கூடிய அளவுல நாங்கள் இந்த முஸ்லிம் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈமானை நாசப்படுத்தக்கூடிய செயல் என்று சொன்ன வெட்டி பெறவே முடியாது என்ற உன்னையே வணங்கி உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்ற ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பெண்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பது உண்மையிலே வெட்கக்கேடானதும் மறுமை வெற்றிக்கு தடை கற்களாகவும் இருக்கின்றது இது என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் விளங்குவோம் இந்தி இது எந்த பாவம் என்று சொன்னா பச்சை இணை வைத்தல் நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த சிலைகளை வணங்குவது தான் இணை வைத்தல் நாங்கள் முஸ்லிம் பெண்கள் பரதாக்களை போட்டு ஐந்து நேரம் தொழுதி அஜிக்களை செய்தேன்னு சொன்னா அந்த எங்கட சொர்க்கம் எங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப இணை வைத்தல் என்றா என்னன்றது முதல் விளங்கணும் இந்த மூட நம்பிக்கைகள் பல முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் பல இணை வைப்புக்கு கொண்டு செல்கின்றது இது மேலோட்டமாக பார்த்தாண்டா இதுல ஒன்றுமே இல்லை வெறும் தான் விளங்கும் இதனை ஆழமாக பார்த்தாண்டா எங்க கொண்டு போயிட்டு சேர்த்தும் என்று சொன்னடா சொர்க்கம் ஹராம் என்று சொல்ற அளவுக்கு இது கொண்டு போயிட்டு சேர்த்தும் அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னாண்டா இது எந்த அளவு பாவம் பாவங்களான கொடூரமான பாவங்கள் பொய் கொலை செய்தது கொள்ளை அடிக்கிறது பண்டிகரி சாப்பிடுறது இந்த கொடூரமான பாவங்களை விட இந்த இணை வைத்தல் மிகவும் பெரிய பாவம் இந்த இணை வைத்தல் என்பது மிக பெரிய பாவம் அப்ப இந்த இணை வைத்தலை நாங்க என்ன இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை அ அடித்து செல்லக்கூடிய இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையை அடுத்து செல்ல நாசமாக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கையில் எங்கள் முஸ்லிம் பெண்கள் அதிகமானவர்கள் மூழ்கி மூழ்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எத்தனையோ ஹஜ்ஜிகளை செய்திருப்பார்கள் சதக்காக்கள் செய்திருப்பார்கள் அதிகமாக சுண்ணத்து வரதுகளை தொழுந்திருப்பார்கள் நோன்புகள் அதிகமாக வைத்திருப்பார்கள் எதற்காக சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சுவர்க்கம் செல்லணும் என்றதுக்காக வேண்டி செய்து தான தர்மங்களை செய்து உண்மையான ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்கள் அறியாமலே இந்த மூட நம்பிக்கையில மூழ்கி இருப்பதால தாலா சொல்றான் சொர்க்கம் ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூட நம்பிக்கையில செஞ்சு கொண்டும் இருப்பாங்க இவங்க மனப்பால் குளிச்சு கொண்டிருப்பாங்க இருப்பாங்க எப்படி இதெல்லாம் வந்து இஸ்லாத்துக்குள்ளுக்கு இருக்கிறதான் இந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வாங்க இது இஸ்லாத்துக்குள்ளுக்கு எங்களது முன்னோர்கள் செய்தது எங்களது தாய் தாப்பன் தந்தையர்கள் முன்னோர்கள் செய்தது மார்க்கம் என்று நினைத்து கொண்டு இதனை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் அறியாமையின் காரணத்தால தான் மார்க்கத்தை விளங்குவது கட்டாய கடமை என்று சொல்லும் முஸ்லிம்கள் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் பட்டம் பெற்றுத்தான் ஒவ்வொரு துறைகளில் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வியோஜி வந்து அந்த மருத்துவத்துறையில் பெண்கள் மருத்துவத்துறையில் பட்டம் நல்ல கல்வித்துறையில் தேர்ச்சி பெற்றிருப்பார் படித்து நாங்கள் முஸ்லீம்கள் என்ற பட்டத்தை பெற்றிருக்கின்றோம் இஸ்லாத்தை தெரியாது இஸ்லாமிய மார்க்கம் தெரியாது குரான் ஹதீஸ் எது என்று தெரியாது ஆனால் வெறும் முஸ்லீம்கள் என்ற பட்டத்தை வைத்தால் சொருக்கம் போக முடியுமா என்று அல்லாஹ் தால குரான்ல சொல்றான் என்ன அதிகமான ஜிங்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்குண்டே நான் படைச்சிக்கிறேன் ஜிண்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களை நரகத்துக்குண்டே படைச்சிக்கிறேன் ஏன் தெரியுமா அவங்களுக்கு கண்கள் இருக்கின்றன நல்லத பார்க்க மாட்டாங்க காதுகள் இருக்கிறது நல்லத கேட்க மாட்டாங்க உள்ளங்கள் இருக்கிறது நல்லத அவங்க என்ன உணர்ந்து செயல்பட மாட்டாங்க விளங்கி கொள்ள மாட்டார்கள் மிருகங்களைப் போல அப்ப மிருகங்களைப் போல எதுக்கு சொன்னான் அல்லாஹ் தாலா விபச்சாரம் செஞ்சதுக்கா நரகம் சொன்னான் கலவெடுத்ததுக்கா கொலை செஞ்சதுக்கா மார்க்கத்தை விளங்காம இருந்தாலும் மார்க்கத்தை படிக்காம இருந்தாலும் ஒரு கூட்டம் நரகத்துக்கே போகும் மனிதர்களையும் பலரை நான் நரகத்துக்குண்டே படைச்சிக்கிறேன் நல்லா சொல்றான் அப்ப மார்க்க விளக்கங்கள் சொல்லப்படும் போது அந்த மார்க்க விளக்கங்களை கேட்கறது எங்களுக்கு கடமையா இருக்கிறது எத்தனையோ கலியாட்டங்கள் எத்தனையோ விழாக்கள் எத்தனையோ ஊர்களில் கொண்டாட்டங்கள் நடக்கும் போது இந்த கிரௌட் என்ன இதை விட என்ன இடம் எங்களுக்கு கால் வைக்க கூட இயலாத அளவுக்கு நெருக்கடியான நிலை ஏற்படும் ஆனால் மார்க்கம் என்று சொல்லப்படும் அளவுக்கு அல்லாஹால நாடியவர்களுக்கு தான் நேர்வழியையும் காட்டுவான் அந்த நாடிய கூட்டத்தில் நாங்களாவது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று அல்லாவை புகழ்ந்து கொள்ளணும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த இணை வைப்பு இந்த மூட நம்பிக்கை இணை வைப்புக்கு கொண்டு போறேன் சொன்னா சாராயம் குடிச்சவன் வந்து என்ன சாராயம் குடிச்சவனுக்கு சொர்க்கம் ஹராமுடி சொல்லல அதுபோல போல பண்டிகரி சாப்பிட்டவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்று சொல்லல ஏன்னா அவங்க நரகத்தில் அதற்குரிய தண்டனைகளை நிறைவேற்றிவிட்டு சொர்க்கத்துக்கு செல்லுவாங்க ஆனால் இணை வைத்தவர்களுக்கு சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படி ஒமை யுஷ்ரிக் பில்லா யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடுகின்றது அப்ப எத்தனையோ முஸ்லீம்கள் தொழுகிறார்கள் நோன்பு பிடிக்கிறார்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள் ஜகாத் கொடுக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்தார்கள் உண்மையான ஒழுக்கம் உள்ளாக வாழ்கின்றார்கள் விடுகின்றது அப்ப எவ்வளவுதான் நாங்கள் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்காக உயிரை விட்டாலும் மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருந்தால் சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்றது இதனை தான் இந்த நோக்கம் அப்ப நபி சல்லா உலகம் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இருபத்தி மூன்று வருட காலம் நாங்க என்ன கஷ்டப்பட்டோம் இருபத்தி மூன்று வருட காலம் என்ன மிதிப்பட்டு ஏற்றிப்பட்டு அடிப்பட்டு பல போர்கள் செய்து அதி ஹிஜிரத் செஞ்சு அதிகமாக கஷ்டப்பட்டு மார்க்கத்தை கொண்டு வந்த மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லை அப்போ நேரம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொர்க்கம் புகழ்மா முஸ்லீம் பேர்களை வைத்து கொண்டதால ஃபாத்திமா ஜொஹ்ரா இந்த ஜெயினப் சொல்லி பேர்களை வைத்து கொண்டதால் சொர்க்கம் போக முடியாது லா இலாக இல்லல்லா என்று கையால் எண்ணினதாலும் தஸ்மிகளால் எண்ணினதாலும் என்ன சொர்க்கம் போக முடியாது அல்லா தாலா குருவான்னு சொல்றான் லா இலாக இல்லல்லா என்ற விலங்கு அறிஞ்சிக்கும்

எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் போய்விடும் மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்துவது என்பது ஈமான் முதல் முத்தகீன் அல்லாவை அஞ்சுவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த குரான் நேர் வழி காட்டும் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் என்று சொல்லுகிறோமே நேரான வழியை காட்டியால் குரான் ஹதீசுடைய வழியை கேட்கிறோம் அல்லா எங்களுக்கு பதில் அளிக்கிறான் தொழுகையில் அல்வந்து சூறாவில் நான் இந்த அடியானே உனக்கு நேரான வழியை காட்டுகிறேன் அப்ப பொருள் தெரியாம மார்க்க இல்லாம இஸ்லாத்தை படிக்காம இந்த இபாதத்துக்கள் அமைப்புகளா செய்வதனால் தான் எங்களுடைய ஈமான் என்ன பழகி ஈனம் அடைஞ்சு கொண்டு போகிறது இதனால எங்களுக்கு எந்த மூட நம்பிக்கை என்னன்னு விளங்க கூட நேரம் இல்லை அதை செயல்படுத்துறது வேற விஷயம் நினைவைப்பு காரியம் தெரியாது ஏன் மார்க்கம் தெரியாதன் காரணமாக அப்போ மார்க்கத்தை படித்து விளங்கி கொள்வது கட்டாயக்கிழமை மௌத்துக்கும் மொதல் அப்போ மார்க்க விஷயங்களை கூட்டம் கூட்டமாக போட்ட நேரத்துக்கு மட்டுமில்லை வீட்டுகளில் எனக்கு முதல் பேசிய சகோதரி சொன்ன வீட்டுகளில் வந்து என்ன பயான்களை அந்த ரேடியோவில் போகக்கூடிய சீதிகள் புத்தகங்கள் நிறைய இன்னைக்கு மார்க்கம் விளங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கின்றது எல்லாரும் ஏதோ கேட்குறாங்க அந்த நேரத்தோட ஓஃப் பண்ணிடுறாங்க உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை மறுமைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் உத்தாலா தந்திக்கிறான் இந்த உலகத்தில் காலையில் எலும்பினதிலிருந்து இரவு வரும் வரைக்கும் வசூலாக எப்படி வாழ வேண்டும் என்று கட்டித்தந்திருக்கின்றார்கள் இந்த வழிமுறை எங்களுக்கு தெரியாது ஏன் நாங்கள் முஸ்லீம்கள் என்று பேரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனப்பால் குளித்துக்கொண்டு இருக்கின்றோம் முஸ்லீம்கள் என்றதால சொர்க்கம் போகலும் மௌத்து வந்தால் சொர்க்கம் போகலும் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்துக்காகவே உயிரையே விட்டாலும் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அந்த நபி சல்லா உலைவசலம் பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் நீங்க கூட இணை வைத்தல் இந்த மூட நம்பிக்கை காரணம் ஆக இணை வைத்தல்கள் நீங்க கூட செய்தா லயன் அமலுக்க உங்களோட அமலை எல்லாம் அழிச்சு போடுவேன் அல்லாஹால சொல்றான் அப்ப நபிக்கு கூட இந்த

எங்களை உலகத்துக்கெல்லாம் ஒரு அணற்கொலை நபி அந்த நபிக்கே இந்த அல்லாவுத்தலை இந்த கட்டளை என்றால் சாதாரணமான எங்களை போன்றவங்க இஸ்லாத்தை தெரியாமல் ஈமான்ல பலகீனமாக இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில் இருக்கின்றோம் சாதாரணமாக பாருங்க இந்த மூட நம்பிக்கையில வந்து இந்த சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது அமல்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது அப்ப நல்லா கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க பல ஹஜ்ஜுக்களை செய்திருப்போம் பல தஹஜத்துக்களை தொழுதிருப்போம் பல ஜகாத்து பல சதக்காக்கள் ஒழுக்கமான முறையில வாழ்ந்திருப்போம் எல்லாமே செஞ்சு கொண்டு இந்த மூட நம்பிக்கை இணை வைக்க கூடிய ஒரு செயல்ல நாங்க ஈடுபட்டிருந்தால் சொல்றான் அமல் எல்லாமே அழிச்சப்பட்டு நிரந்தரமா நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது பில்லா அதற்கு முந்தைய ஒரு தெளிவை ஏற்படுத்துவதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் அப்ப இந்த மூட நம்பிக்கைகள் என்ன என்று சாதாரணமாக விளங்கும் இந்த மூட நம்பிக்கைகள் நாங்க சொன்னாலே ஆஹ் இந்த விஷயமா என்று பார்ப்போம் ஆனா இந்த விஷயங்கள் எங்க கொண்டு போகுதுன்றதுதான் இந்த இடத்துல நாங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் அப்ப என்னன்னு சொன்னா ஒரு பூனை உண்டு ஒரு பூனையை வைப்பாங்க எப்படி இப்போ நாங்கள் ஒரு வெளியில் ஒரு காரியத்துக்கு போவோம் வெளியில் ஒரு காரியத்துக்காக வெளியே போகும்போது ஒரு பூனை ஒன்று முன்னால் வந்து நிக்குது அப்போ பூனை வந்து நின்ற எங்களை பொம்பளை என்ன செய்வாங்க போன காரியம் சரிவராது தடைப்பட்டு விடுகிறது பிஸ்னஸுக்காக போகிறீங்க ஆம்பளைக்கு மாப்பிள்ளை கணவனுக்கு சொல்லுவாங்க உள்ளுக்கு வந்துடுங்க போன காரியம் சரிவராது எதை எந்த நம்பிக்கை இது மூட நம்பிக்கை ஒரு பூனைய காரணம் காட்டி என்ன என்ன ஒரு போன காரியம் சரிவராவை வந்து சொல்லி என்ன நம்பிக்கையை அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு பூனை மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்ப அல்லாஹ் தாலா taala குர்ஆன்ல குல் நபியே நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னானடா குல் லயுசீபனா ইলலா மா கட்டபல்லாஹு لنا ஒत्तనికి என்ன எலி진ை தான் விதித்தது தான் நடக்கும் அவனுக்கு விதித்தது தான் நடக்கும் பூனை வந்தாலோ மிருகங்கள் வந்தாலோ என்ன ஒரு விதவை வந்தாலோ அது என்ன அது எந் எந்த தடையும் இல்லைன்னு அல்லாஹு தாலா குருவான்ல சொல்றான் நபிக்கு லை யு சீபனா இல்லாமா கத்தபல்லா குலனா அவனுக்கு விதித்தவை தவிர வேற ஒன்றுமே கிடைக்காது அப்ப பூனைய காரணம் காட்டி நீங்க என்ன இந்த நம்பிக்கையை பூனை மேல வைக்காம அவன் தான் உணவளிப்பவன் அல்லாஹ் தான் உணவளிப்பவன் பூனையை காரணம் காட்டாம வெளியே எங்களுக்கு என்ன பிஸ்மில்லா சொல்லி நாங்க வெளியிறங்கி என்ன அல்லா மீது நம்பிக்கை அல்லா மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்துல ஒரு பூனையை நம்பிக்கை வைக்கிற சகுனம் பார்ப்பது சிறுக்கு சகுனம் பார்ப்பது சிறுக்கு எவன் சகுனம் பார்த்து தனது காரியத்தை மாற்றிக் கொள்கின்றானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் என்று ரசூல் சல்லா உலேசலம் சொல்கிறார்கள் அப்ப என்ன இந்த இடத்துல நடக்குது ஒரு பூனையை காரணம் காட்டி போகாதீங்க ஒரு விஷயத்துக்கு வெளியே போகாதீங்க போன காரியம் தடைப்பட்டு விடும் ஒரு விதவை வந்திருக்கு இது பெரும்பாலும் இந்தியாவில் தான் நடக்குது விதவை விதவை ஒன்று முன்னால வந்தேன்னா என்ன சகுனம் பார்த்து விடுவாங்க இந்த சகுனம் பார்த்து தந்த காரியத்தை யார் மாற்றிக்கொள்கிறாரோ இவர் அல்லா மீது ஆமன் துபில்லா அல்லா மீது வைத்த நம்பிக்கையை இழக்கிறார்கள் இந்த இடத்துல இணை வைத்தல் அப்ப என்ன இணை வைத்தல் என்ன நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் சிலைகளை வணங்குவது மாத்திரம் தான் இணை வைத்தல் சொர்க்கம் இவர்களுக்கு ஹராமாக்கப்படுகின்றது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சொர்க்கம் தான் எங்களுக்கு இலட்சியமே இந்த முஸ்லீம்கள் ஈமாங்கொண்டிருக்கிற சொர்க்கம் தான் இலட்சியமே அந்த சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்றது எப்படி அமல் எல்லாம் அழிக்கப்படுகின்றது அப்ப நாங்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு செய்து வந்த அமல்கள் இந்த மூட நம்பிக்கை நம்பிக்கை என்ற கொள்கையில் ஆட்டம் காணக்கூடாது ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாவை ஈமான் கொண்டால் அல்லா மீதுதான் தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாவின் படைப்புகளான இந்த அற்பமான ஒரு பூனையின் மீது நம்பிக்கை வைத்து எங்களோட காரியங்களை நாங்கள் காரியத்தை மாற்றிக்கொண்டால் இதுவும் ஒரு இணை வைப்பு ரசூல் சல்லா அலை சொல்றாங்க அப்ப அடுத்தது என்ன ஒரு காகம் கத்துது காகம் கத்தினா என்ன சொல்லுவாங்க அந்த என்ன அப்ப அல்லா சொல்றேன் உனக்கு நடக்கும் காகம் கத்துறத்தாலேயோ பூனை வந்து முன்னுக்கு நின்றதாலேயோ உனக்கு எதுவும் நடக்காதுன்னு அல்லா கூறுவாள் சொல்றான் நாங்க என்ன செய்றோம் காகம் கத்துது விசித்தர்ஸ் வரப்போறாங்க இப்படி ஒரு நம்பிக்கையை காகத்து மேல போடுறோம் அடுத்த விஷயம் என்ன பள்ளி நாங்க எல்லாரும் ஒரு வீட்டுல களைச்சு கொண்டிருப்போம் வீட்டுல சும்மா கலைச்சு கொண்டு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நாங்கள் உண்மையான ஒரு விஷயம் ஒன்று களைச்சி கொண்டு போது பள்ளி டக்கு டக்குன்னு பள்ளி சொல்லுது கேட்டீங்களா பாத்தீங்களா பள்ளி சொல்லுது உண்மையே சொல்லுது பள்ளிக்கு அப்பதான் வகி வந்துச்சா வகி வந்து முடிஞ்சு விட்டது அப்ப பள்ளி வெறுமனே ஒரு பள்ளி கத்திரத்தை வச்சு உண்மை சொல்லுது பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பள்ளியின் மீது என்ன செய்யறோம் எங்களோட காரியத்தை மாற்றிக்கணும் டக்கு டக்குன்னு நாங்களும் தட்டுவோம் அந்த பள்ளி சத்தம் கேட்டேண்டா அது இன்னும் இருக்குது அந்த மூட நம்பிக்கை இப்படி தட்ட தக்குன்னு நாங்கள் பள்ளி உண்மையை சொல்லுது ரசூல் செல்லல்லா உலக செல்ல உண்மையான மார்க்கத்தை தந்திருக்கின்றார்கள் அதை படிக்க நேரம் இல்லை அல்லாஹு தாலா மிருகங்களை விட மோசமானவர்கள் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இங்கே வந்திருக்கிற நோக்கம் நீங்க மார்க்கத்தை விளங்குவதற்காகத்தான் மார்க்கம் விளங்காமல் மார்க்கம் தெரியாமல் முஸ்லிம் என்ற பேர் தாங்கிகளாக வாழ்ந்து சொர்க்கம் சொல்ல முடியாது நான் உடம்புக்கு தெளித்துக் கொள்வார்கள் கரையோர பகுதி மக்கள் என்ன செய்வாங்க கடைசி புதங்களை மேல பீடையை நீக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடற்கரைகளுக்கு சென்று அவ எல்லாத்தையும் அந்த கரைத்தவை குடித்து எல்லாத்தையும் கரைத்து விடுவார்கள் பீடை இதோட நீங்கி போச்சுடு அப்படின்னு சொல்லி மலைப்பகுதிகள் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்கள் அருமையான பச்சை பசேல் என்ற புட்பூண்டுகளுக்கு கீழே பைத்து எல்லா பிணிகளும் நீங்க வேணும்னு சொல்லி காலை கீழே போட்டு மிதிப்பாங்க இது ஒரு மூட நம்பிக்கை சஃபரு தான் ரசூல் செல்லா உலைவர் அவர்கள் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் சிறு சிறு படைகளுக்கு ஆட்களை தயார் செய்வதற்கு அனுப்பினாங்க தாய்களை என்ன அனுப்பினாங்க தவா செஞ்சு வாரத்துக்கு அனுப்பினாங்க மாதத்தில் மாதத்துல நோய்வாய்ப்படவும் இல்லை ஒரு தப்பான வரலாறு இந்த மாதத்துல எதுவுமே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் இப்படியான ஒரு மூட நம்பிக்கைய மாதங்களை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் எங்கட பெண்கள் அப்ப ரசூல் செல்லா வலி சார் நோய் பட்டது ரபியுள்ளாவல்ல ரபியுள்ளாவல்ல நோய் வாய்ப்பட்டாங்க ரபியுள்ளாவுல மரணித்தார்கள் அப்ப நபி சொன்ன மார்க்கம் எது குரான் சொன்ன விஷயங்கள் எது என்று தெரியாம மூழ்கி இருக்கிறார்கள் இந்த மூட நம்பிக்கைகள் இது எங்க கொண்டு போகுது இணை வைத்தலுக்கு கொண்டு போகுது சொர்க்கம் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த இணை வைத்தலுக்கு கொண்டு போய் செல்கிறது தாய்மார்களே சகோதரிகளே அஞ்சு நேரம் தொழுது நெத்தி கருத்து அல்லாவிடத்துல நீங்க முறையிட்டு இருப்பீர்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்ள சொல்ல சொல்லி முறையிட்டு இருப்பீர்கள் ஆனால் ஏன் அல்லாஹ் அல்ல ஏற்றுக்கொள்ளல ஏன் இந்த மூட நம்பிக்கை சிறுக்கான விடயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் துக்கம் வந்தா என்ன இன்னால் இல்லாகி வாய்நாயிலாகி ராஜூன் சொல்றதை விட்டுட்டு என்ன ஒரு கணவன் எங்கட கணவன் எங்கட ஒரு ஒரு மனைவியிட வந்து கணவன் மரணிக்கிறாரு ஒரு உதாரணமாக ஒரு முறையிடுதல் எங்கே போகுதுன்னு பாருங்கள் எங்கே இணை வைத்தல் வருகுதுன்னு பாருங்கள் ஒரு வாழும் போது அறுபது எழுபது வருஷமாக போல் அந்த பொம்பளை என்ன கணவன் மௌத்தாயிட்டாண்டா பொம்பளைக்குள்ளெல்லாம் வளர்ந்துருக்கும் அப்போ இப்போ குடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் ஏற்படும் அப்போ இவ என்ன செய்வா இவ்வளோனாலும் கணவன்ட போட்டோ அங்கே இங்கே சிதறி கிடந்திருக்கும் அப்போ இவன் அதெல்லாம் கணக்கெடுத்திக்க மாட்டா புள்ளாலும் கணக்கெடுக்க மாட்டா இந்த உண்மை என்ன செய்வா கணவன் மௌத்தாண்டுக்கு பிறகு ஒரு ரூமில் தண்ட மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாள் இப்போதான் போவான் அந்த இடத்துக்கு பாருங்களே நீங்க பேட்டீங்க நீங்க என்ன தனியா விட்டுட்டு போய்த்துட்டீங்க நான் மட்டும் பண்ற கஷ்டத்தை பாத்தீங்களா நீங்க கண்ண மூடிட்டீங்களே என்ன உங்களோட கூட்டிட்டு போய்த்திருக்க கூடாதா இந்த புள்ளால பண்ற கஷ்டம் வேதனை எல்லாம் உங்களுக்கு விளங்குது இல்லையா இப்படி முறையிடுதல் அல்லாவுக்கு கேட்கும் சக்தி அல்லாதான் சமயம் அவன் கேட்கக்கூடியவன் அப்ப இருந்த ஒரு தனது கணவனிடம் முறையிடுறாங்க இது தெரியாது மூட நம்பிக்கை என்று எங்க போகுதுண்டா இவன் என்ன செய் கணவன்ட போட்டோவை அல்பத்துல மாட்டு ஒன்றை தொங்க விடும் போது ஒரு ரெஸ்பெக்ட் வருகுது சும்மா நிலத்தில் இருக்கும் போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல ஏதாவது ஒன்றை தொங்க விடும் போது அந்த இடத்துக்கு ஒட்டோவா பயிற்சி படுவது எங்களுக்கு அப்ப தொங்க விடும் போது சிந்திப்போம் தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மூட நம்பிக்கை பெண்கள் மூழ்கி இருக்கின்றார்கள் அப்ப இந்த கணவன் தப்பைத்து என்ன செய்யறா இந்த பொம்பளை முறையிடுதல் முறையிடுதல் யாருக்கிட்ட சொல்லணும் அஞ்சு நேரம் அல்லாவை தொழுதுட்டு அல்லாவிடத்துல முறையிடுது ஒருவர் ஒரு துக்கம் ஏற்பட்டால் என்ன ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லி தந்திக்கிறாங்க இன்னால் இல்லாகி இளகிராஜு ஓன் நாங்கள் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் அல்லாவிட்ட தான் திரும்ப போகிறோம் நீங்க போனா என்ன நீங்க மூணு நாள் தான் துக்கம் கணவன் நாலு வேற விஷயம் ஒருவர் ஒரு துன்பம் இந்த போக்கி இதை விட சிறந்த இந்த துன்பத்துக்கு பதிலாக இதை விட சிறந்தது சிறந்ததோண்ட எனக்கு ஆக்கி தந்து விடு என்று கேட்டேன்னு சொன்னா ரசுல்லா சொல்றாங்க அப்படி அல்லாஹ் உத்தால இதற்கு பகரமாக நல்லதொண்டு ஆக்கி தரவ விட மாட்டான் அப்ப இந்த துவாக்கள் யாருக்கு தெரியும் நபி வழி தெரியாது ஆனா என்ன செய்யறோம் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கின்றோம் அப்ப இவ கணவன் முறையிடும் பொழுது கணவனுக்கு கேட்கும் சக்தி இருக்கிறது தந்தை இறந்த கணவனுக்கு கேட்கும் சக்தி இருக்குன்ற நினைச்சுக்கொண்டான முறையின்ற முறையிட்டு வந்து நிம்மதி அடையல உட்காரையே நான் இப்ப என்ன கணவன் எல்லாம் சொல்லிட்டேன் இப்பதான் நிம்மதி அடைறேன் இது எங்க போகுது ரசி வீட்டில் ரசூல்லா நுழையும் போது அவங்களோட கேட்குல வந்து ஒரு உருவம் இருக்கின்றது உருவம் எப்படி நல்லா கொள்ளணும் உருவம் தொங்கப்பட்டதாக இருக்கின்றது அப்ப ரசுல்லாவுக்கு போவோம் அதை கிழிச்சு போடுறாங்க அப்ப நாய் என்ன செய்யறாங்கிறது பிளே பிளோக்கேஸ் எல்லாம் மாத்துறாங்க தலையணை உரைகளாக மாத்துறாங்க அந்த தலையணை உரையில அந்த உருவம் இருக்கிறது என்றாலும் அந்த தலையணை உரை வந்து என்ன எங்களுக்கு எங்களுக்கு போலவங்களுக்கு பெட்டுகள் இக்கல்ல பாயில் நேரத்தில் தான் படுப்பாங்க தலையணைகளை கீழே போடுவாங்க கைக்கு படும் காலுக்கு படும் அப்போ அதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை ஒன்று தொங்கும் போது அதுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கப்படுகிறது என்ற காரணத்தால் தான் ரசூசலவசம் தொங்க விடுதல் என்றதை கிழித்தி எறிகிறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த தொங்க என்றது வந்து மண்க்க தமீமா இந்த தமீமான்னு சொல்லக்கூடிய என்ன எங்களுக்கு மந்திரித்து தொங்க விடுது அதாவது உண்டை வீட்டுக்கு பாதுகாப்புக்காக என்ன செய்வாங்க பெண்கள் போத்தல்களை தொங்க விடுவாங்க ஏன்னு கேட்டால் இது வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை சூரத்தில் பக்கரா ஓதி ஆணி ஒன்று போட்டி இருக்கும் இல்லாட்டி கடல் மண்ணில என்ன சூரத்தில் பக்கரா ஓதி இது பாதுகாக்கும் போத்தல் பாதுகாக்குமா அப்போ போத்தல் அல்லாஹ் தலா என்ன ரசூல்லா சொல்றாங்க இந்த கட் மண் கட்டிகள் இல்லை அந்த சில கற்களை கொண்டு தொங்க விடுவார்கள் சிலர் என்ன செய்வாங்க வீட்டு வாசல்ல பூசணிக்காய தொங்க விடுவாங்க சிலர் என்ன உருவ பொம்மைகளை தொங்க விடுவாங்க எதுக்கு கண்ணூர்களுக்கும் தொங்க விடுவாங்க இந்த தாயத்து தகடுகள் இடுப்புகளில் பெண்களுக்கு என்ன செய்வாங்க பெண்கள் ஆஹ் இங்கவங்களுக்கு நோய் அம சுகமாக்க சுகமாக்கா ஒரு ஆலிம் கிட்ட போயிட்டு என்ன செய்வாங்க இவங்க நோய் அல்லா குடத்துல கேட்பாங்க நோய் குணமாக்கல்ல அப்ப என்ன செய்வாங்க மறந்து மெடுப்பாங்க நோய் குணமடையல்ல அல்லாவால் படைக்கப்பட்ட வெறும் மார்க்கத்தை அறிந்த ஒரு ஆலிம் கிட்ட போய்ட்டு அல்லாவுடைய குணமடை குணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஆற்றல் அந்த மௌலவி கிட்டிக்குது அந்த ஆலிம் சாட்டை இருக்குது என்று சொல்லி அவர்கிட்ட என்ன செய்வாங்க அந்த மந்திரத்தின் நூலை இடுப்புலையும் பாதுகாப்பும் என்ன வீடுகள்லையும் பவுண்டேஷனுக்குள்ள பாதுகாப்பும் என்று சொல்லி தொங்க விடுறாங்க அப்ப இந்த தொங்க விடுந்த விட்டன்னு சொன்னா ரசூல்லா சொல்றாங்க மந்த் த அல்ல தமிமா ஒன்றை மந்திரித்து ஓதி தொங்க விடுகின்றார்களோ இவர்கள் இணை வைத்து விட்டார்கள் அரம் அல்லாஹூ அலைகில் ஜென்னா இவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடுகின்றது அப்ப தாய்மார்களே சகோதரிகளே சிந்திங்க நாங்க பறக்கத்துக்காக தொங்க விடுவோம் சிலர் பறக்கத்துக்காக குருவான் சூறாக்களை தொங்க விடுவாங்க அறுபது வருஷம் இருபது வருஷம் எண்பது வருஷம் ஆகி இருக்கும் எண்பது வயசு பாட்டிக்கு இரண்டு வருட இரண்டு வசர குருவான் தெரியாம இருக்கும் அறுபது வயது தாய்க்கு ஆறு வசனங்கள் தெரியாம இருக்கும் ஆனா குருவான தொங்க விடுவாங்க பறக்கத்துக்காக சொல்லி அப்ப முழு குருவானை தொங்க விட்டுட்டு சும்மா பறக்கத்து வர முடியும் சொல்லி சும்மா இருந்தா சரிதான் முழு குருவானை மூட்டுல தொங்க விட்டுறதானே ஆயத்தில் குறிச்சியை குறிச்சி ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்காக அந்த தொங்க ஆனால் என்ன ஓதுவாங்க கந்தூரிகளை நடத்துவாங்க பறக்கத்துண்டா என்ன தாய்மார்களே சகோதரிகளே வரக்கத்துண்டா பத்தாயிரம் வருதுண்டா ரெண்டாயிரம் மிச்சம் அது சின்னத்துல உங்களுக்கு பெருசா கிடைக்குது நிம்மதி இருக்குது இது பறக்கத்து ஆடுகள் எடுத்துக்கோங்க ஆடுகள் ஒன்று ரெண்டு குட்டி தான் போடும் பண்டிகை எடுத்துக்க அஞ்சு பத்து குட்டிகளை போடும் ஆடை வந்து அறுக்கிறோம் சாப்பிடுறோம் பண்டிகள் அந்த அளவுல அறுக்கப்படுகிறா ஆடுகள் மந்த போகுது இது பறக்கத்து அப்ப ரசூல் செல்லவசன் சொல்லி காட்டுறாங்க பாரக்கல்லாக உழைக்க என்ன மனத்தம் புதுமன தம்பதிகளுக்கு வாழ்த்து என்ன பாரக்கல்லாக உழைக்க உன் மீது பறக்க செய்யட்டும் அல்லா வாரக்க அழைக்க வ ஜமா பைனுக்கு மாஃபி ஹைர் உண்மீ உண்மீது பறக்கச் செய்வானாக அல்ல உனக்கும் உன்மீதும் பறக்கத்து உண்டாவதாக புதுமண தம்பதிகளுக்கு ரசூசல் ஒரு துவா கற்றுத்தாரா எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு உப்பு இல்லை கனிசர் இல்லை பொண்டாட்டி இப்படி மாப்பிள்ளை இப்படி 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 செஞ்சுக்கிறாங்கன்னு குறை சொல்றாம எந்த ஒரு முஸ்லீமான ஒரு பெண்மணி சரி இல்லை அந்த மார்க்கன் தெரிந்த ஒரு பொம்பளை சரி கிட்ட போய்த்து எல்லோரும் துவாபை ஓதுறோமா இந்த துவாபை ஓதல்ல அப்ப என்ன வாழ்க்கையில பறக்கத்து இல்ல திரும்ப கல்யாணங்கள் முடிச்சதுக்கு போற நிறைய பிரச்சனைகள் வரும் என்ன இந்த துவாக்கள் கிடைக்கல எங்க முஸ்லீம் பெண்களுக்கு துவா சொல்ல தெரியாது மார்க்கத்தை தெலுங்கல்ல மார்க்கம் தெரியாத காரணமாக அந்நிய கலாச்சாரத்தை பிச்சை வாங்கி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுதான் மார்க்கம் என்று நினைச்சு கொண்டு அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறதால என்ன மார்க்கம் தெரியல

அப்படின்னு சொல்லி இந்த சிறுக்கான வார்த்தைகள் இந்த மௌலூது வரிகள் இருக்கின்றது அப்ப கந்தூரி கத்தங்கள்ல மௌலூதுகள்ல என்ன சுமகான மௌலூது இன்னும் நிறைய மௌலூதுகள் ஓதுவாங்க இது வரக்கத்தை கொண்டு வராது முசீபத்தை கொண்டு வருகின்றது ஏன் நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது அப்ப இதை ஏன் நாங்க தடுக்கிறோம் சொன்னா ரசூல் சலல்ல வரிசலன் சொல்றாங்க இந்த தாயத்து தகதுகள் தொங்க விடுவதும் இந்த பரக்கத்துக்காக மௌலூதுகள் ஓதப்படுறதும் பரக்கத்துக்காக ஒன்றை தொங்க விடுவதும் இசுமா அசுமா என்று கரைச்சு குடிப்பதும் இதனால உனக்கு என்ன நன்மை ஏற்படாது நீ நரகத்துக்கு போற வழியைத்தான் ஏற்படுத்திக் கொள்கின்றாய் அப்ப அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாங்க என்ன செய்யறோம் ஓதிரண்டு வரம்பு மீறி ரசூல்லா மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லலா உலகம் ஹதீஸ்ல சொல்றாங்க அப்ப என்ன ஒரு ஆளுக்கு ஒரு மனிதர ரசூல் சல்லா உலகம் காண்றாங்க அவர்கிட்ட கையில மஞ்சள் நில ஒரு வளையம் இருக்கின்றது அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க இது என்ன என்று கேக்குறாங்க அந்த மனிதன்ட்ட அப்ப அந்த மனிதர் சொல்றாரு இது என்ற தொடையில ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு நான் போட்டிருக்கின்றேன் அப்ப ரசூல்லா சொல்றாங்க இது உண்ட தொடையில போட்டிக்கிற நோய்க்கு நோய்க்கு இது வெற்றியாக அமையாது என்ன இதா இந்த வளையத்தோட நீ இந்த போட்டிருக்கின்ற வளையத்தோட நீ மவுத் ஆகின சொன்னா நீ வெற்றி பெற மாட்டாய் அப்படி இதை கலட்டி வீசிடுன்னு தான் சொல்றாங்க அப்போ ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி கைதை மந்திரிச்சு போட்டிக்கிறாங்க ஒரு சஹாபி சஹாபி வாராங்க அந்த பெண்மணி கிட்ட அந்த பெண்மணி கேட்க சொல்றாங்க இந்த கயிறு என்னன்னு கேட்கும் போது இந்த கயிறு மந்திரித்து போட்ட கயிறு இந்த கயிறு மந்திரித்து போட்டதை கொண்டு எந்த கண் வலி நீங்கிச்சு அப்ப அவங்க சொல்றாங்க இது இணை வைத்தல் என்ன ரசுல்லா கற்று தந்திக்கிறாங்க இந்த நோயை துவா கற்று தந்திக்கிறாங்க இந்த துவாவணி ஓது இது இணை வைத்தலுக்கு கொண்டு போகும் அப்ப கழுத்திலேயோ காதலையோ இடுப்புலையோ வீட்டிலேயோ கடையிலையோ இல்லை உங்களோட நிர்வாகத்திலேயோ எங்க எந்த இடத்துல ஒன்றை தொங்க விடுகின்றீர்களோ என்னீமா இந்த மந்திரத்து பதக்கத்திற்கும் என்று இந்த ஓதி மந்திரத்தை தொங்க இந்த செயல்கள் அனைத்தும் இணை வைத்தலுக்கு செல்ல செல்லு கொண்டு செல்கின்றது அப்ப அன்பான தாய்மார்களே சகோதரிகளே எவ்வளவு ஒரு பயங்கரமான எவ்வளவு ஒரு பயங்கரமான செயல் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட உண்மையான மோமீன்கள் சொர்க்கம் தான் என்னோட இருப்பிடம் சொர்க்கத்துக்காக இந்த உலகத்துல வாழணும் ஒன்று சொன்னா இந்த நூ மூட நம்பிக்கை மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம் மூட நம்பிக்கையை தகத்தெறிந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்லாத காரணமாக இந்த மூட நம்பிக்கையில நாங்க மூழ்கி இணை வைத்த கூட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தது என்ன இந்த ஓதி பார்க்கிற விஷயங்களை வந்து அல்ஹம்து சூரா ரசூல் சல்லா அரபு பிரதேசத்து கூட்டத்துல ரசூல தோழர்கள் ஒரு நாள் தங்குறாங்க அந்த தங்குற நேரத்துல இவங்களுக்கு என்ன இந்த தோழர்களுக்கு அந்த அரபு பிரதேசம் அரபு அந்த காவிர்கள் என்ன உணவு வழங்கவும் இல்லை விருந்து பிரசாரம் பண்ணி இவங்களை கௌரவிக்கம் இல்லை அப்ப இந்த அரபு தலைவன தேல் கொட்டப்படுது அரபு தலைவனை தேல் கொட்டுது அப்ப தேல் கொட்ட சொன்ன இவங்க தோழர்கள்கிட்ட கேட்கிறாங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உங்கள்ட்ட யாருட்டாலும் இதுக்கு உதவியலுமா உங்களுக்கு யாருக்காது இதுக்கு மருந்து ஏதேன்னு செய்யலுமான்னு கேக்குறாங்க அப்ப இந்த தோழர்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா நீங்கள் எங்களை ஆதரிக்கவும் இல்லை எங்களுக்கு உணவு தரவும் இல்லை எங்களை கண்ணியப்படுத்தோம் இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் தாரான்னு சொன்னேன்னா நாங்களுக்கு உதவுவோம் அப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சில ஆடுகளை தாரோம் என்று சொல்லி அப்போ சில ஆடுகளை ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு இவர் இதில் ஒரு தோழர் வந்து என்ன செய்கிறாரு அல்ஹம்து சூறாவை ஓதி அந்த இடத்துல உமிழ்றாரு அப்போ அல்ஹம்து சூறாவை ஓதிய உமிழ்ந்தவுடன் அந்த அந்த தலைவருக்கு என்ன அந்த நோய் நீங்கிட்டு அந்த கொட்டின விஷயம் அப்படியே அப்ப இவர் ஆடுகளை சூரா என்ன என்ன ஓதி எங்களுக்கு எங்களுக்காக ஓதி பார்க்க முடியும் இப்ப இது அரபு பிரதேசத்து காபிர்களுக்கு ஓதப்பட்டது அதுக்காக கேள்வி கேட்க கூடாது நாங்களும் என்ன நாங்களும் இஸ்லாத்துல மௌலவிமார்கிட்ட போயிட்டு ஓதிப்பாக்கலுமே இப்ப இந்த மௌலவிமார்கள் கிட்ட ஓதி பார்க்கறதும் இந்த அல்ஹம்து சூரா காபிர்கள் தான் ஓதி பார்த்தாங்க இவங்க அப்போ ஓதி பார்க்கறதுக்கு அல்லாஹ் தலா குர்வான்ற சொல்றான் ஒன் நா ஜிலுமினல் குர்ஆனி மாமுஷிஃபா உன் வர் அஹமதுன் மோமினி மோமீன்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த குர்வான் அல்லாவுடைய அருளாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கின்றது அப்ப குர்பானுடைய சில ஆயத்துகள் நாங்களாக ஓதிக்கும் குல்லாவுது பிரபில் ஃபலக் குல்லாவுது பிரப் நாஸ் குல்கொல்லை இந்த சூராக்களை ரசூலில் என்ன செஞ்சிக்கிறாங்க இரவு நேரத்துல இரவு நேரத்தில் ஓதி வந்து முழுக்க அந்த தேய்ச்சி கொண்டு படுத்திக்கிறாங்க அப்போ ஓதி பார்க்குறேன்னு சொல்றது உலமாக்கிட்ட போய்ட்டு மௌளைமார்கள்கிட்ட போய்த்து ஓதி அவருக்கு அந்த சக்தி நோய ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த நபருக்கு இருக்கும் என்று நினைத்து அவர்கிட்ட போய் அந்த ஓதி அந்த தண்ணீரை குடித்தால் இதுவும் இணை வைத்தலுக்கு

ஏழு முறை ஓதிக்கோ ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த இத விஷயங்கள்ல ஓதி பார்க்குறது வந்து இணை வைத்தலுக்கு மூட நம்பிக்கை தான் இணை வைத்தலுக்கு கொண்டு செல்கின்றது அப்போ ரசூல்லா சொல்றாங்க இன்னொரு விடியம் என்னென்னா படைப்பினங்கள்லேயே மிகவும் மோசமான படைப்பு தங்கள் நபிமார்களின் கபர்களை வணக்கும் வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டவர்கள் அப்போ இன்னைக்கு தர்காக்கல்ல என்ன அல்லாவுடைய பண்புகள் தர்காக்கள் இருக்கக்கூடிய அவுளியாக்களுக்கு இருக்கின்றது என்று நம்பி என்ன செய்வாங்க புள்ள பாக்கியம் இல்லாதவங்க அந்த தர்ஹாக்களுக்கு போய் அந்த அவுளியாக்கிட்ட அல்லாவுடைய பண்பு கேட்கும் சக்தி இறந்த ஒரு நல்லா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் எங்களுக்கு தெரியாது ஒரு இறந்தவர் மரணித்தவர் அவர் கேட்க மாட்டார் அல்லாஹ் கேட்பது போல அவருக்கு கேட்கக்கூடிய சக்தி ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பி போறது ஒரு இணை வைத்தல் அப்ப மிகவும் மோசமான ஒரு படைப்புகளே மோசமான படைப்பு இந்த என்ன இந்த அல்லாவுடைய இந்த தரை இந்த ஜியார செய்யக்கூடிய அவுளியாக்களை வணங்கக்கூடிய ஒரு பண்பு கபறுகள் சொல்கிறாங்க மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக இந்த அவுளியாக்கு பூ போடுவது எண்ணெய் ஊற்றுவது அங்க போயிட்டு யாசின் ஓதுவது புள்ள எம் இல்ல முசீபத்துகள் அவர்கிட்ட சொல்றது இதெல்லாம் அல்லா கிட்ட முறையிட வேண்டிய விஷயங்கள்ல வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹிடத்தில் செல்ல வேண்டிய விஷயங்களை இந்த அவுளியாக்கள் கிட்ட சொல்லும் என்ன செய்கிறோம் இணை வைத்தலுக்கு சொல்லுகின்றோம் அப்போ உங்களுக்கு என்ன மரணத்தை தான் இப்ராஹிம் நபி அலை இவங்களை

சக்தி அல்லாவுடைய கேட்கும் சக்தி அல்லாஹ் சுகமாக்குவது போல அவுளியாக்கள் சுகமாக்குவார்கள் என்று அவுளியாக்களிடத்தில் போறது படைப்புகளை மிகவும் அருவருக்கு தக்க மிகவும் மோசமான படைப்பாகும் என்று ரசூல் சல்லா உலகம் சொல்றாங்க அப்ப என்ன இது போல பில்லி சூனிய மேவல் செய்வினை இந்த இதுகளையே ஈமாங்க ஒட்டிக்கிறாங்க சூனியம் இந்த சூனியம் என்ன சூனியம்ன்றது வெறும் என்ன மேஜிக் வெறும் தாந்திரம் அப்ப மூசா நபி சூனியம் மூசா நபிக்கு சூனியம் செய்தாங்க எப்படி மூசா நம்பிக்கு சூனியக்காரன் சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய அத்தாட்சிகளை மூசா நம்பி ஒரு தடிய போட்டு பாம்பா உண்மையான பாம்பா காட்டுறாங்க அந்த பாம்பை பிடிச்சாலும் பாம்பா தான் நிற்கும் ஆனா அந்த பாம்பு கம்பா இருந்தேண்டா இது சூனியன் தான் என்ன மெஜிக் சூனியம்ன்றது வித்தை மெஜிக் அப்போ இந்த மெஜிக்கல் இந்த சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் குரானில் சொல்ற மூசா நபி சொல்கிறாங்க சூனிய அப்போ எல்லாரும் மூசா நபியை பிறோண்ட கூட்டம் இவர் ஒரு மகத்தான சூனியக்காரன் சொல்கிறார் அவர் கோல் அந்த தடி சூனிய அது மந்திர கோல் இல்லை அல்லாவுடைய நாட்டப்படி தான் அவர் போடுறாரு பாம்பாக மாறுது அப்போ இந்த பிறோண்ட கூட்டம் என்ன சொல்ற இவர் ஒரு சூனியம் என்று சொல்வது வந்து ஒரு வித்தை அதனால் ஏமாற்றத்தான் முடியுமே தவிர ஒராளை நோயாளியாக்க முடியாது பைத்தியக்காரராக்க முடியாது முடமாக்க முடியாது இந்த நம்பிக்கைகள் வைப்பதை இணை வைத்தலுக்கு கொண்டு போய்விடும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த சூனியத்தை நம்புகிறாங்க ஏவல் பில்லி செய்வினை இதெல்லாம் நம்பி ஈமானையும் விற்று சாமானையும் விற்று ரோட்டில் இறங்குறாங்க எங்கிற சமூகம் அப்போ இந்த சூனியத்தை நம்புறது இணை வைத்தலுக்கு கொண்டு போகுது அப்போ இது போல என்ன பேய் பிசாசுகள் இருக்கின்றது பேய் பிசாசுகள் இருக்கின்றன்னு சொல்லி என்ன செய்வாங்க ஆட்டி கூடிய சக்தி பேய்க்கு இருக்கின்றது ஜின்னு ஜின்ன என்ன ஜின்னு மேலே எங்களை என்ன வந்து ஜின்னு வந்து மூடுது இதனால எங்களுக்கு ஒரு அதீத சக்தி ஒன்று ஏற்படுகுது அப்போ என்ன ஜின்னு நாற்பது நாள் ஜின்னு சூரத்தில் ஜின்னு என்ற சூறாவை ஓதினால் என்ன செய்வாங்களாம் ஜின்னு வசப்படுமாம் அப்ப சூரா குர்வான்ல இருக்கின்றது யானை யானை என்ற சூறாவை இந்த புத்தள மாவட்டத்துல காட்டு யானை யானை இந்த யானையால் எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருது கம்பியெல்லாம் கட்டுறாங்க அப்ப நீங்க என்ன செய்யுங்க நாற்பது நாளைக்கு யானை என்ற சூறாவை சூரத்தில் ஃபீல ஓதிப்பாருங்க யானையோட அட்டகாச நீங்குமாண்டு பாருங்க சூரத்து ரஹ்மான்னு இருக்குது சூரத்துல் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் இந்த ரஹ்மான் என்ற சூராவை ஓதுங்க அல்லாவை அடக்கி அடக்க அடக்க முடியுமா சூரத்தில் ஜின்னை வசப்படுத்த முடியும் என்று சொல்றாங்களே இந்த உலமாக்கல் சில சில மௌலைமார்கள் இந்த சூரத்தில் ஜின்னை நாற்பது நாள் தொடர்ந்து ஓதினால் ஜின்னை வசப்படுத்தலாம் என்று சொல்றாங்களே சூரத்து ரஹ்மான் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லாவை வசப்படுத்த முடியுமா என்று நாற்பது நாள் ஓதிப்பாருங்க சூரத்து நாசு இருக்கிறது சூரத்து நம்ப இருக்கிறது எறும்பு எறும்பு உங்களுக்கு வசப்படுத்த முடியுமா வீட்டுல எறும்புகள் வரையுது நாற்பது நாள் ஓதி பாருங்க எறும்புகள் சொன்ன பாதி எறும்பு அங்க போ இங்க வராதே அந்த இடத்துக்கு போன்று சொல்லி பாருங்க பாப்போம் அது வசப்படுதாண்டு ஏ சூரத்துள் ஜின்ன மட்டும் ஜின்ன இல்லாது ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குதற்கா படைச்சேன் இது ஒன்று கூடு விட்டு கூடு பாயுது இல்லை அப்போ ரெண்டு உள்ளங்கள் எல்லாம் ஏற்படுத்தலைன்னு சொல்றான் இது நோய் என்னை தந்தை ஆசைகள் நிறைவேறாத சமயத்தில் என்ன ஹிஸ்டீரியா என்ற நோய் வருகுது அப்போ மனத்தாக்கங்கள் ஏற்படும் போது என்ன எங்களோட மூளையில் எங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் பதிவு செஞ்சு மௌ மரணித்தவர்களை போல பேசுவாங்க ஆங்கிலம் பேசுவாங்க அரபு பேசுவாங்க இது ஜின்னி மூடல்ல பேய் மூடல்ல ஷெய்த்தால் மூடல்ல இது ஹிஸ்டீரியா என்ற நோய்க ஆரம்பம் அப்போ இந்த நோய்க்கு மறந்து தான் செய்யணுமே ஒழிய என்ன பேத்து என்ன சூனியம் செஞ்சிக்கிறாங்க சொல்லி சூனியம் வெட்ட போறது இணை வைத்தலுக்கு கொண்டு போய் முடியும் அப்போ இந்த பேய் பிசாசு அல்லாஹ் தால சொன்ன எந்த ஆவியும் எந்த ஆவியும் நல்ல ஆவி கெட்ட ஆவி நல்லவர்கள் கபுரல் என்ன செய்வாங்க புது மாப்பிள்ளை போல தூங்குவாங்க கெட்டவர்கள் மறுமை நாள் ஏற்படும் வரைக்கும் என்ன செய்வாங்க கெட்டவர்கள் வந்து அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாவுதலா கேட்கிறான் நபி கிட்ட கேட்கிறான் என்ன கேட்கிறான் போரில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் நினைக்காதீங்க இவர்கள் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இவங்க என்ன செய்வாங்க சொர்க்கத்தில் இவங்களுக்கு பச்சை நீரை கூடு கொண்டிருக்கும் அவங்க இவங்களுடைய உயிர்களை போட்டு அவங்க விரும்பியவாறு சொர்க்கத்துல சொர்க்கத்துல திரும்பிவாங்க அல்லா கேட்பான்னு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாமே இந்த சொர்க்கத்துல கிடைக்குது என்னதான் எங்களுக்கு தேவை இவன் சொ இவன் அல்லாஹ் திரும்ப கேட்பான் என்ன வேணும்ண்டு அப்ப இவங்க ஒரே ஒரு ஆசை சொல்லுவாங்க யான் எங்களை பூமிக்கு திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பு நாங்க திரும்ப போர் செஞ்சு நாங்க வீர மரணம் எய்தணும்னு சொல்லி அப்ப இது நடக்காது மரணம் ஏற்பட்டால் எந்த ஆவியும் இந்த உலகத்துக்கு வராது மறுமையினால் ஏற்படும் வரைக்கும் அல்லாஹ் திரை மறை வாழ்வொன்றை ஏற்படுத்துகிறார் அப்ப எந்த ஆவியும் யாருக்குள்ளேயும் வராது அப்ப சொத்தாசை பிடிச்சவங்க என்ன சொத்தாசு பிடிச்சவங்க மௌத்தாவினா அதீத சொத்தா சீக்கிறாங்க மௌத்தாவின திப்புறாங்கூட ரூகு இந்த சொத்தை சுத்தி சுத்தி வருது ஒரு நம்பிக்கைக்குது அப்ப இதெல்லாம் என்ன இவங்க ஆவி வந்து சுத்துதுன்னு நம்புவாங்க இதே போல பொறித்த உணவுகளை பொடித்த உணவுகளை இரவில் கொண்டு போனா வைத்து நான் இரவுகளை கொண்டு போக எச்சி பிசாசு தாக்கும் இந்த நம்பிக்கை என்ன அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை அல்லாஹ்வால் படைக்கட்டப்ப படைக்கப்பட்ட பேய் பிசாசுன்னு சொல்லி நம்புறோம் அப்ப அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய ஈமானை பால்படுத்தி கொள்கின்றோம் தனியாக உலார்த்தாதே மோகினி வந்து உன்னை வழிமறிக்கும் இப்படி சொல்லி பயங்காட்டுறோம் சின்ன பிள்ளையிலேருந்து டி என்ன பேய் பிசாசு வருது இப்படித்தான் பயன் காட்டுவோமே தவிர அல்லாஹ் அமுத்துவாகியா அல்லாவால் சொல்லித்தரப்பட்டு ரசூல்லாவால் சொல்லி காட்டப்பட்டுள்ள அந்த வழிமுறையை ஒன்றுமே சொல்லி கொடுக்கல அல்லாஹ் பத்தி பயம் தெரியாது எலும்ப கொள்ளாது அஹ்துல்லா தூக்கத்துலேருந்து எழுப்பி அல்லாவுக்கு எல்லா பிசாசு இப்படி நீ பயம் காட்டின அலறிஞ்சி அடிச்சு கொண்டு எலும்பு பேய் வருது இப்படித்தான் எலும்பும் இனி பிள்ளைக்கு வெளின காலையில் என்ன அடி உடி அடி உட உதம்பும் ஏன் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரசூலுடைய மார்க்க வழிமுறைகளை தெரியாமல் அப்போ இந்த என்ன கார்ட்டூன் சீடிகள் கூட இன்னைக்கு என்ன பேய் பிசாசு படங்கள் கூட இன்னைக்கு மோகினியா என்ன என்னென்னமோ படங்கள் வருது பேய்ப்பிசாசு இதைத்தான் பார்க்கல என்ன பிள்ளைகள் எல்லாம் அப்போ பேய்பிசாசால் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி பேய் பிசாசுக்கு இல்லை பிசாசுன்னு ஒன்று இல்லை சூனியம் ஒன்றுண்டு இல்லை அப்போ இல்லாத உண்டை ஏன் நம்பினாங்க ஈமான இழக்கிறோம் இதெல்லாம் மூட நம்பிக்கை இணை வைத்தலுக்கு கொண்டு போகுது அப்போ என்ன செய்வோம் நடு தனியாக உறங்காதே சங்கிலி பிசாசி வந்துடும் எங்களோட முன்னோர்கள் சொல்லுவாங்க நடுவாசல்ல படுக்காதே அமுக்கு அமுக்கு பிசாசு அமுக்கிடும் கழுத்த நெரிக்கும் அப்ப வாயில நுறையோட வாயில நுரை கக்கி ரத்தம் கக்க கூடிய சில நோய்கள் இருக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்க கொல்லி வாய் பிசாசு அரைஞ்சிட்டு போயிட்டுச்சு அதுதான் இவருக்கு என்ன வாயில நுழை வந்து ரத்தம் கக்குறாங்க அப்ப இது என்ன காரணமாக வருகுதுன்னு சொன்னா இதய செயல்திறன் குறைவடையும் போது இது என்ன நடக்குது வாயிலை நுழைத்தள்ளி ரத்தம் கக்கப்படுகிறாங்க இதுக்கு ரெண்டு அடையாளம் தான் இருக்குது இதுக்கு ரெண்டு அடையாளம் சோர்வடைவாங்க மூச்சு வாங்குவாங்க அப்போ இதை விட்டுட்டு எமர்ஜென்சிக்கு கொண்டு போகாம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் இருந்தால் இது கொல்லி பிசாசி அரைஞ்சேன்னு சொல்லி அப்படியே வச்சேன்னு சொன்னாண்டா என்ன ஆள் அவ்வளோதான் கலாஸ் அப்ப இமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போகணும் என்ன இந்த ரத்தம் வாயில நுரைய கக்க கொள்ள கொல்லிவாய் பிசாசு தான் அரைஞ்சிட்டு பேய் பிசாசு மீது நம்பிக்கை வைத்து இந்த ஈமானை இழந்து இழந்து கொண்டிருக்கிறாங்க எங்க முஸ்லிம் சமூகம் அப்ப அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்றாலும் இந்த இடத்துல அந்த சீடிக்கள் சூனியத்தை பத்தி சீடிக்கள் பேய் பிசாசு உண்டா பிறப்பு முதல் இறப்பு வரை செய்திகள் நிறைய புத்தகங்கள் உண்மையான மார்க்கத்தை விளங்கப்படுத்தக்கூடிய நிறைய புத்தகங்கள் செய்திகள் ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் தான் மேலதிகமாக என்னால் சொல்ல முடியாது நேரம் போராது என்றாலும் உங்களுக்கு இப்ப விலகப்படுத்திக்கிறதுல இணை வைத்தல் மூட நம்பிக்கைகள் இணை வைத்தலுக்கு கொண்டு செல்லும் என்றதால நிறைய புத்தகங்கள் விற்க வச்சுக்கிறாங்க சீதிகள் இருக்கிறது அஞ்சு பேருக்கு சூனியம் வச்சுக்கிறாங்க இந்த ஜமாத்துல அந்த அஞ்சு பேருக்கு சூனியம் வைக்கப்பட்டு அந்த சூனியக்காரர்கள் வெற்றி பெற்றார்களா சூனியத்தால் ஏதும் நடந்துச்சாண்டு சீதிகள் இருக்கிறது ஐம்பது அறுபது ரூபா எடுத்துக்கொண்டு போய் பாருங்க ஈமானை உறுதிப்படுத்திக்கோங்க சொருக்கம் செல்ல வெண்பை தான் எங்கள நோக்கம் பேய் பிசாசு உண்டா புக் கேக்குது நிறைய சீடிகள் புத்தகங்கள் விற்பனை கேக்குது மாத இதழ் அழைப்பு என்று வருகுது இதுல உண்மையான மார்க்கத்தை விலகப்படுத்துறாங்க இதை விட்டுட்டு எத்தனையோ அந்நிய கலாச்சாரங்கள் பத்திரிகைகளும் இந்த ஸ்டைல் சினிமாக்கள் அவர்களுடைய சினிமாக்கள் ஆட்டக்காரிகள் விபச்சாரிகளுடைய இவர்களுடைய கதையையும் தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர இந்த உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சும்மா லத்து சொல்லுங்க நிச்சயமாக அல்லாஹால நாளை மறுமையில் அழித்திருக்க கூடிய எங்களுக்கு அருக்கொடைகளை பற்றி கேட்பான் மிருகங்களை விட கேவலம் என்று அல்லாஹ் தாலா குரான்ல சொல்றான் ஏன்னா மிருகங்கள் கூட அதற்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்து மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தும் அவன் பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான் அதிகமானவர்கள் நரகத்துக்கு என்று அல்லாஹ் தாலா சொல்றான் அப்ப அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நிறைய கண்ணூரில் இன்னொரு விஷயம் கண்ணூர் இருக்குது இந்த புள்ளைகளுக்கு பொட்டி வைப்பாங்க அந்நிய கலாச்சாரம் மன் தசப் ஹாபி ஹவுமின் பஹுவமின் ஹும் யார் இன்னொரு கூட்டத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்து குலுக்கு இல்லை அடுத்தவன் செய்தத்தை பார்த்து தான் இந்த குமர வயசுக்கு வந்தவன் சொன்னேண்டா இந்த ஏரியால எல்லா ஏரியெல்லாம் ஏழு நாட்கள் இருட்டு இருட்டு அறையில் போட்டு அடைப்பாங்க இந்த தென்னை மரத்தில் பூரிகளை வச்சு ஏழு நாட்களுக்கு அந்த பூரிகள அந்த விதைகள் விழும் வரைக்கும் என்ன அது பௌத்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படியே வச்சு என்னை இவங்களை பூட்டி வைப்பாங்க கொமரு இந்த கொமரு காரியம் இந்த சடங்குகளை செய்வாங்க இப்படியான இந்த புள்ள புறம் சொன்னா காதில் பாங்கு சொல்லுவாங்க காதில் பாங்கு சத்தம் கேட்கணுமா புள்ள புறம் ஏன்னு கேட்டேன்னா முதலில் சத்தம் அல்லாவோட பேர் கேட்கணுமா அப்போ அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்த சத்தம் ஃபர்ஸ்ட் கேட்குதுன்னு சொல்லி அப்போ அடுத்தது வந்து இந்த பிள்ளேட என்ன ஹத்னா செய்வாங்க பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா என்ற மூட நம்பிக்கை உண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தால் ஹத்னா செய்வாங்க இதுவும் இஸ்லாத்தில் ரசூல்லா தராத உண்டு ரசுல்லாவுடைய காலத்தில் ஆயிஷானாகி இருந்தாங்க பாத்திமான் நாயகி சொர்க்கத்தை தலைவி இவ கூட சடங்காகினா எந்த சரி புற ஹதீஸ்களை எந்த இடத்திலாவது ஏழு நாட்கள் இருட்டு அறையில் போட்டு அடைச்சி இந்த தென்னை மரத்துட பூரிகளை வச்சு கொடத்தால தண்ணிகளை ஊத்தி மறைவாக வச்சாங்களா மறைக்க வேணும் தந்த குமரிகளை குமரானத்துக்கு பிறகு என்ன சொல்லி கொடுக்கணும் இந்த உங்களோட பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது தான் உங்களோட நன்மை தீமை எழுதப்படுகுது அப்ப என்ன அன்றைக்குத்தான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது என்று அவ்வளோ அழகையும் காட்டி ரோட்ல கூட்டிட்டு போவாங்க எல்லாம் தெரியக்கூடிய மாதிரிக்கு கொமரு ஆனத்துக்கு பிறகு எல்லாருக்கும் காட்டி அழகாவ அலங்கரித்து அன்றைக்கு கூட்டிகிட்டு போவாங்க மறைக்க வேண்டியவர் அந்த ஏழு நாட்கள் இருக்க வேலை மறைக்கிறது இல்லை சொல்லி கொடுக்க இன்னைக்கு தொழுக கடமையாகின்றது தொலாட்டி பாவண்டு எழுதப்படுகின்றது இப்படி நோன்பு கடமையாகின்றது அலங்காரங்களை காட்டக்கூடாது இஸ்லாமத்தை படிக்க இப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்காம ஏழை நாட்கள் போட்டு மூட நம்பிக்கை இதெல்லாம் சுல்லா காட்டித்தாராத வழிமுறைகள் அப்போ அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இது போன்ற நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும் கண்ணூர்கள் சகனம் பாக்குதல் கிட்ட போய் இந்த கிட்ட போகிற இங்கே சொன்னாங்க என்ன இந்த பீச்சு பீச்சு ரோட்லேயா கல்பீட்டி பள்ளிவாசல் துறையில் நாற்பத்தி ஒரு அடியாக நாற்பத்தி ரெண்டு அடியாக நீளமான அவுளியாக ஒன்று இருக்கிறான் சுபகானம்

அந்த சிலாபத்திலேயோ குற்றத்திலேயோ இருக்கின்றது அந்த நிர்வாகத்துக்கும் தெரியும் இவருடைய வாழ்க்கை தப்பானது என்று என்றாலும் அங்க விழாக்கள் கந்தூரிகள் நடத்தி வருமானம் கிடைக்கிறது அதனால் இவங்க என்ன வாய் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த இடத்துக்கு நாடி வரக்கூடியவர்களையும் நீங்கள் தடுத்து விடுங்கள் இணை வைத்தல் சொர்க்கம் ஹராம் அமல் எல்லாம் அழிக்கப்படுகின்றது அப்ப ауலியா நல்லவரா இருக்கட்டும் கெட்டவரா இருக்கட்டும் முஹம்மது நபியை விடவா அந்த இப்ராஹிம் நபியை விடவா இப்ராஹிம் நின்ற இடத்துல தொலை சொல்றan அல்லாஹ் تعالی இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல எங்க ரசூலுல்லாஹுக்கு அருள் புரியணும் சொல்லி துவா கேட்க சொல்றan தொழுகையில் அல்லாஹ் தாலா இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நண்பன் அந்த இப்ராஹிம் நபிய இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹுக்கு ауலியாவ எடுத்து கொள்ளேனமே யா இப்ராஹிமே நீங்க என்ன இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை சொல்றான் அல்லாஹ் அல்லாவுத்தாளா இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் என்ன இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் பிள்ளை அந்த சஃபாமர்வால ஓடுறதுக்கு இன்றைக்கு கூட எங்களை கடமையாக்கிற அல்லாவுத்தாளா முதல் கால்பாவ புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இப்ராஹிம் நபிக்குத்தான் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியை அவுளியாவாக ஏற்றுக்கொள்ள நபிகள்

என்னோட தேவைகளை நிறைவேற்றுறோம் புல்லப்பாக்கியத்தை கேட்குறோம் அப்போ இதெல்லாம் என்ன இணை வைத்தலுக்கு கொண்டு போய் முடிக்கின்றது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே என்னை உரையை முடிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நிறைய விஷயங்கள் பேச முடியும் என்றாலும் நான் உங்களுக்கு விட்டு செல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பிரயோசனம் அளிக்கக்கூடிய உண்மையான பிரயோசனம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் விட்டு சென்றவைகள் இந்த இடத்தில் விற்பனைக்கு உண்டு சூனியம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நான் விட்டு சென்ற சூனியம் சூனியத்தை பற்றி பேய் பிசாசுகளை பற்றி கண்ணூர்கள் பற்றி இந்த கொள் அவுளியாக்கள் பற்றி லாய்லாயில கொள்கை விளக்கங்கள் நிறைய விளக்கங்கள் பொதிந்து சுமந்து வந்து இவங்க வச்சிக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபாவை கொடுத்து ஒரு ஹிஜாப் வாங்குற சல்லிதானே அல்லாவுடைய மார்க்கம் என்ன கடைக்கடையா போறீங்க தானே இந்த காலடியில வந்து வச்சுக்கிறத எடுத்து பிரயோசனை வரக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு இங்கே கேட்டவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது கட்டாய கடமை நன்மை ஏவி தீமையை தடுப்பது கட்டாய கடமை அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய உண்மையாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக ஆவேன் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வாக்குதவானா அஹமது இல்லாஹ் ரொம்ப